நோபல் அவார்ட். இப்போ இருக்கிற வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான அவார்டுனா அதை நோபலை சொல்லலாம். இந்த நோபலை ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் வாங்கியிருக்காரு, அதுவும் ஒரு தமிழன். இவர் 1888 திருச்சிராப்பள்ளியில் பிறக்கிறாரு. யாருக்குன்னா சந்திரசேகர ஐயருக்கும் பார்வதி அம்மாளுக்கும் பிறக்கிறாரு. இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சந்திரசேகர வெங்கடராமன், சிவி ராமன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிவி ராமன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நோபல் வாங்கினவர் சிவி ராமன் தான். இந்தியாஸ் மோஸ்ட் மெமரபிள் ஃபிசிஸ்ட். இவர் அவரோட ஸ்கூல் டேஸில் எங்கே படிச்சிருக்காருனா ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அப்புறம் இவரோட காலேஜ் கெரியர் ஃபாரின் போய் பண்ணாருன்னு கேட்டால் அதுவும் இல்லை, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் பண்ணியிருக்காரு. இவர் அவர் 19 இயர்ஸ் அதாவது 19 வயசுலேயே அக்கௌண்டண்ட்டாக இந்தியன் ஃபினான்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் ராஜா பசார் சயின்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறாரு. அது அப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் கொல்கத்தா அப்படின்னு இருந்திருக்கு. இவரோட இந்தியன் ஜேர்னி ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதுறாரு. 1928 இந்த வருஷம்தான் இவரோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் இயர். இந்த இயரில் தான் இவர் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸ்ட் அப்பான் லைட், லைட் வந்து எப்படி ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 1923 இவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட்டாக இவர் தான் வந்து இருந்திருக்காரு. இவர் தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் டைரக்டரும் கூட. இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார்ல, இவரோட ராமன் எஃபெக்ட் பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.